ஹலோ கைஸ், இப்போ வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து டோட்டலாக ஷட் டவுன் மாதிரி பண்ணிட்டாங்க டியூ டு இந்த கோவிட்னால. அதனால் இப்போ என்னென்னா, இந்த பீரியடில் மார்ச் 22ந்து ஏப்ரல் 14th வரைக்கும் யார் யாரெல்லாம் புக் பண்ணியிருந்தாங்களோ எல்லாத்துக்கும் ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, எப்படி ரீஃபண்ட் கலெக்ட் பண்ணுறது இந்த கேன்சல் ஆன ட்ரெயின்ஸ்க்கு, எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது மாதிரி கேட்டாங்க நிறைய பேர். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இ டிக்கெட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இ டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த அக்கௌண்ட் வழியாக பே பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு 100% ரீஃபண்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மதுரை டு சென்னை ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணியிருக்கீங்கன்னா 325 ருபீஸ் ஃபேர். ஸோ 325 ப்ளஸ் ஒரு 17 ருபீஸ் நீங்கள் இன்டர்நெட் சார்ஜ் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 17 ருபீஸ் வந்து உங்களுக்கு வராது. 325 ருபீஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேக் கிரெடிட் ஆயிரும், இன் ஒரு மேக்ஸிமம் 7 டேஸில் கிரெடிட் ஆயிரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ ஆன்லைன் டிக்கெட்னா நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணி எதுவுமே பண்ண வேணாம், ஸோ அப்படியே விட்டுலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ கவுண்டர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ ரயில்வேஸ் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ கவுண்டர் டிக்கெட்ஸ் வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து எல்லாமே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் லீவில் இருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் கவுண்டரில் போய் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் 15th ஏப்ரல் நார்மல் பேக் டு நார்மல் வந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் தட் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். டில் June 21st வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் போய் உங்கள் இந்த பீரியடில் ட்ரெயின் கேன்சல் டிக்கெட்ஸை நீங்கள் போய் கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல் ரீஃபண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றி ரயில்வேஸ் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க, அந்த நோட்டீஸை வந்து இந்த வீடியோ முடிஞ்சோடனே லாஸ்ட்ல அட்டாச் பண்ணுறேன், அந்த நோட்டீஸை பாருங்கள். ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு. நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம், ஆன்லைன் டிக்கெட்ஸ்னால் மெயினாக எதுவும் பண்ண வேணாம், கேன்சல் பண்ண வேணாம், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆயிடும். ஸோ இது வந்து கவுண்டர் டிக்கெட்ஸ்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ் டைம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே, இப்போ வந்து கொரோனா இதனால எல்லாம் வந்து வீட்டிலே இருங்க, யாரும் வந்து வெளியே வர வேணாம். ஸோ இதுதான் வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிக்கிறது. ஸோ ஸ்டே சேஃப். ஓகே ஓகே, தேங்க்யூ.